வணக்கம். மக்களவைத் தேர்தல் 2024 தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பாராத ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் தற்போது நடந்து வருகிறது. 295 தொகுதிகளில் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி, 231 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்குது. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு 272 தொகுதி வெற்றி பெற்றிருந்தால் போதும். ஆனால் பாஜக கூட்டணியோ 272 பதிலாக 295 கூட ஒரு 20-23 தொகுதியை வச்சிருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அவ்வளோ தொகுதி வச்சிருந்தும் அது பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி கொண்டு வராங்க இப்போ விஷயத்தை. அரசியல் சதுரங்க வேட்டை ஆரம்பமாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் சாணக்கியர்கள். பாஜக தனி பெரும்பான்மை பெற்றிருந்தால் பிரச்சனையே கிடையாது, அவங்க வந்து உறுதியாக மோடி தான் பிரதமர் அப்படின்னு இப்போவே சொல்லிடலாம், ஏன்னா அந்த நிலைமையில் தான் இருக்குது. பட் பாஜக தனி பெரும்பான்மை பெறவில்லை, 272 தொகுதிகள் பெற வேண்டும் தனி பெரும்பான்மைக்கு. ஸோ பாஜக ஒரு 240 ப்ளஸ் தான் வாங்கியிருக்கு, மிச்சம் அவங்க கூட்டணி கட்சி சேர்ந்து தான் அவங்க வந்து இப்போ 295 தான் வாங்கியிருக்கிறாங்க. திடீர்னு கூட்டணி கட்சிகள் வந்து அந்தர்பல்ட்டி அடித்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெண்டு நபர் தான் இந்த யார் பிரதமர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இப்படியே போயிடுச்சு அப்படின்னா பாஜக தான் ஆட்சி அமைக்கும், பிரதமர் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் மோடியாக வருவார். ஆனால் வந்து அரசியல் ஆட்டம் ஆரம்பித்தது அப்படி என்றால், திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த அமைச்சர் தாரம் இந்த அமைச்சர் தாரம் அப்படின்னு வந்து நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஸோ கூட்டணிகள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுச்சு அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. அதே நேரத்தில் யாருக்கு இந்த இரண்டு நபர் ஆதரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் யார் பிரதமர் நம்ம முடிவு செய்ய போகிறோம். அந்த ரெண்டு நபர் யார் அப்படின்னா, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அபார வெற்றி பெற்றிருக்கிறாரு, முதலமைச்சராகவும் June 9 வந்து பதவியேற்க இருக்கிறாரு. அதே மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார், இந்த ரெண்டு பேர் நினைக்கிறவங்க தான் பிரதமர் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும். நிதிஷ்குமார் தான் இந்தியா கூட்டணியை கட்டமைச்சவர், ஆனால் திடீர்னு இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி பாஜகவுக்கு போயிட்டார். திடீர்னு இந்தியா கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அதை சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியோட கவுண்டிங்ஸ் அதிகமாயிரும், பாஜக வந்து கம்மியாயிரும். ஸோ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், ராகுல் காந்தி பிரதமராக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரியே கூட்டணி எல்லாரும் அவர் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோடி தான் பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த 295 தொகுதி பாஜக பெற்றிருக்கு, முன்னிலை பெற்றிருக்கு. 231 தொகுதி இந்தியா கூட்டணி பெற்றிருக்கு முன்னிலை. ஆனால் பாஜக முன்னணி பெற்றிருக்கிற பல தொகுதிகளில் ஜஸ்ட் சொற்ப வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க, 1000 வாக்கு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் முன்னிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 295-231 இன்னமும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சற்று முன் கிடைத்த தகவல், சந்திரபாபு நாயுடு தேசிய கூட்டணி அதாவது பாஜக ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், அரசியல் ஆட்டம் என்ன வேணாலும் ஆடும். மதியம் 4 ஆனாலும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற குழப்பம் இன்னும் நீடிக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.